நாங்கள் ட்ராக் பண்ண அங்கேருந்து ஒரு 15 பேர் போனோம். அதில் வந்து எங்களுக்கு வந்து அங்கே போனோம்னா டீம் பிரித்தாங்க, நீங்களாம் ட்ராக்கிங் டீம்னு சொல்லி எங்களை டீம் பிரித்து விட்டாங்க. நாங்கள் அதில் ஒரு 5-5 பேராக தனித்தனியாக பிரிஞ்சு ட்ராக் பண்ணிகிட்ருந்தோம். அங்கே டெய்லி ட்ராக் பண்ணி டைகர் எங்கே இருக்குதுன்னு நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம். ஆனால் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும், ஏன்னா புஸ்ஸஸ்ஸு டெரன் டைப்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அங்கே ரொம்ப புஸ்ஸஸ் இருக்கிறனால எங்களுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்புறம் அங்கே ஆள் டிஸ்டர்ப் ஆனதுனால அது அப்படியே மசூடிக்கு இடம்பெயர்ந்து வந்துருச்சு டைகரு. அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் இங்கே கேமரா ட்ராப்பில் கிடச்ச உடனே அப்புறம் அங்கேருந்து மசூடிக்கு வந்தோம். மசூடி வந்து அது ட்ராக் பண்ணோம். ட்ராக் பண்ணி மறுபடியும் அது பஸ்புராவுக்கு போச்சு. பஸ்புராவும் ட்ராக் பண்ணி டைகரை கண்டுபிடிச்சி மறுபடியும் அது மசனங்குடிக்கே வந்துச்சு. இது டைகருக்கு வந்து 21 நாள் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. டைகர் கண்டு இருந்தாலும் நாங்கள் அதை ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்தேன், இந்த காலையில் பண்ணிட்டு இருந்தோம். பேர் கே சுரேஷ். நான் வந்து உதயன் யானை மவுத்துங்க. முதல்ல வந்து எங்களை வந்து வாழைத்தோட்டம் ரிவால்வ் ஆப்ரேஷன் அதை துரத்துக்கு வேண்டி நாங்கள் முதல்ல எங்களை வாழைத்தோட்டத்தில் விட்டுருந்தாங்க. அப்போ அந்த ஆப்ரேஷன் அந்த யானையை துரத்தி நடக்க டைமில் வந்து இங்கே T23 புலி ஆப்ரேஷனுக்கு வந்து மசனகுடி நம்ம ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டுக்கு கூப்பிட்டுங்க. அப்புறம் நாங்கள் வாழைத்தோட்டத்துலேருந்து யானை எடுத்து மசனகுடி வந்தோம். அப்போது இந்த T23 புலியை வந்து தேடுதல் வேட்டை ஆரம்பித்தோம். அப்போ வந்து முதல்ல வந்து நாங்கள் யானையை வந்து எடுத்து போக மாட்டோம், நம்ம ஸ்டாஃபுங்க தான் போய் ட்ராக் கண்டுபிடிப்பாங்க. அந்த ட்ராக்கு கண்டுபிடிச்ச பின்னாடி தான் எங்களை கூப்பிடுவாங்க. அப்போ தான் நாங்கள் யானை எடுத்து போய் புலி எந்த ஏரியாவில் இருக்குது அப்படின்ட்டு நாங்கள் ஒரு கொஞ்ச நாளாக தேடி பார்த்தோம். அந்த டைமெல்லாம் கிடைக்கலைங்க. அப்புறம் திரும்ப லாஸ்ட்டாக 15ஆம் தேதி 10th month 15ஆம் தேதி புலி வந்து ஊருக்குள்ளே நுழைஞ்சிடுச்சு அப்படின்ட்டு எங்களுக்கு மெசேஜ் கொடுத்தாங்க. அப்போ பார்க்கும்போது அன்றைக்கி 15ஆம் தேதி காலையில் நாங்கள் எல்லோருமே சாப்பிட்ருக்குறோம். சாப்பிட்ருக்கும்போது செக் போஸ்ட்டுக்கு முன்னாடி வந்து கிராஸ் ஆகி உள்ளே போகுது. அப்போது க்ளாஸ் ஆகி உள்ளே போனதுமே எங்களுக்கு மெசேஜ் கொடுத்தாங்க, இந்த மாதிரி புலி போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. இப்போ வந்து எங்களை வந்து யானை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ட்டு நம்ம ஆஃபீஸர்ஸ் அவங்க சொன்னாங்க. அப்போ முதல்ல வந்து நம்ம ஸ்டாஃபுங்க போய் ட்ராக் கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சதுமே எங்களை வந்து கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ நாங்கள் வந்து மேலே பெட்டு கட்டி அதுக்கு மேலே வந்து டாக்டர்ஸ் ரேஞ்சர்ஸு நாங்கள் மூணு பேர் மேலே வந்து புலியை தேடி போயிட்டுருக்குறோம். போகும்போது ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த புலியை பார்க்கும்போது நம்ம யானை அட்டாக் பண்ண வந்துச்சு ஃபஸ்ட் டைமு. அப்போ வந்து நம்ம யானை கொஞ்சம் பயந்துச்சு. திரும்ப மறைஞ்சிடுச்சு புலி, உள்ளே போயிடுச்சு காட்டுக்குள்ளே. அப்புறம் ரெண்டாவது டைம் வந்து போய் பார்க்கும்போது திரும்ப செடிக்குள்ள படுத்துட்டு எங்களை மிரட்டிகிட்ருக்கு, அப்படியே உரும்புது. அப்போ லைட்டாக பயப்படுச்சு. ஆனால் மூணாவது டைமாக பார்க்கும்போது புலிக்கு பின்னாடியே போகுது யானை, எந்த பயமும் இல்லாமல். மூணாவது டைம் நம்ம போகும்போது நான் யானையை கொண்டு போயிட்டோம். கொண்டு போய் பக்கத்துலேயே நிப்பாட்டினேன் நான். அப்போ வந்து யானை வந்து ரொம்ப தைரியமாகிடுச்சு, புலிக்கு பக்கத்துலேயே போயிடுச்சு. புலியும் மிரட்டியெல்லாம் பார்த்துச்சு, பயப்படலை. அப்புறம் வந்து நம்ம டாக்டர் வந்து அந்த மைக்கை இன்ஜெக்ஷனை போட்டாங்க.
போட்டதுமே ஒரு ஒரு மணி நேரம் கிடைக்கல, போய் மறைஞ்சிருச்சு. ஏன்னா இன்ஜெக்ஷன் போட்டாச்சு, அப்புறம் புலி போய் மயக்கத்தில் படுத்துருச்சு. அது வந்து ட்ரோன் கேமரா வச்சு தான் கண்டுபிடிச்சி. அப்புறம் நம்ம ஸ்டாஃபுங்க எல்லாமே போய் சுற்றி வளைச்சி பக்கத்தில் இருந்தாங்க. திரும்ப வந்து போய் நாங்கள் யானை எடுத்து போய் பக்கத்தில் பார்க்கும்போது புலி மயக்கத்தில் வந்திருக்கு. அப்புறம் புலியை பிடிச்சி வலையெல்லாம் போட்டு கட்டி கூண்டுக்குள்ளே போட்டு கொண்டு வந்துட்டோம்.